தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து லேட்டஸ்ட்டாக வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டுவாங்க. இதற்கான ஒரு PDF நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தற்பொழுது இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டுவாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை வந்து முதலமைச்சர் ஆபீஸ்ல, அதுவும் வந்து தலைமைச் செயலகத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. TN செக்ரட்டரிக்கு கீழே வரக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டெலிஃபோன் கனெக்டர் அமைச்சலக்கூடிய இந்த வேகன்சிக்கு தான் வந்து தற்பொழுது வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 19,500 71,900 அப்படிங்கிற பே ஸ்கேலில் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு சேலரி கையில் கிடைக்கும் பொழுது வந்து 21,000 25,000 மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா தலைமைச் செயலகம் சென்னையில் தான் இருக்குது. அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்றதுக்கு 31 ஜூலை 2021 இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வு இல்லாமல் டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு வந்து ஆட்களை வந்து தேர்வு பண்ண போகிறாங்க. இதில் வந்து எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. இதில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருப்பாங்க. அதை பூரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து ஆட்களை வந்து நியமனம் பண்ண போகிறாங்க. வந்து உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு நீங்கள் ஆதார் கார்டு காமிச்சிக்கலாம், 10th மார்க்ஷீட் காமிச்சிக்கலாம், இதெல்லாம் காமிச்சிக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்ஷீட் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. ரெசியூமே ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க, இஃப் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம். இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அனுப்பினாலே போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தாச்சு. உங்கள் அப்ளிகேஷனாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, டபுள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அனுப்பிக்கோங்க. இல்லை அப்படின்னா எரர் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. வருகின்ற 17/7/2023 அப்ளை பண்ண மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1-2 வாரங்கள் தான் வந்து டைம் இருக்குது, அந்த டயத்துக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலகத்தில் தொலைபேசி இணைப்பாளர் காலி பணியினங்கள் நிரப்பும் பொருட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கு வேகன்சி இருக்கிறதா இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏஜ் லிமிட் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 19,500-71,900 ஊதிய மட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்துக்கோங்க. மேலே வந்து தகுதி பார்த்துக்கோங்க, கல்வி தகுதி பார்த்துக்கோங்க. தொலைபேசி இணைப்பு செயல்பாட்டுக்கு தேவையான பயிற்சி சான்றிதழ் அது பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதும். பட் இதற்கான ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து அனைத்து சுய விவரங்கள் அடங்கிய புகைப்படத்துடன் கூடிய சுய சான்றப்பம் பெற்ற தகுதிகளுக்கான அனைத்து சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி வந்து இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. செயலாளர் சட்டமன்ற பேரவை செயலகம் தலைமைச் செயலகம் சென்னை 609 அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. தபால் மூலமாக தான் வந்து அனுப்ப போகிறீங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 17/7/2023 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 10th முடிச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போகணும்.